அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்று நான் உங்களுடன் கொரோனாவை பற்றியே கதைக்க வந்துள்ளேன். இந்த உலகம் இதுவரை கண்டிராத ஒரு புதிய வகை வைரஸ் தான் இந்த கொரோனா. இதை கோவிட்-19 எனவும் அழைப்பர். இது 2019 ஆண்டு டிசம்பரில் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது இப்போது ஒரு குடும்பமாக இசைவாக்கம் அடைந்து உலகெல்லாம் பரவியுள்ளது. யானைக்காதில் நுழைந்த நுழம்பாய் இவ்வுலகையே ஆட்டிப்படைக்கின்றது. இன்னும் இதன் ஆட்டம் குறையவில்லை. தொற்று ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் ஒரு வதந்தியை போல் அவரிடமிருந்து பலரையும் பிடித்துக் கொள்கிறது. இத்தொற்று ஏற்பட்டவர்களுக்கு சாதாரண சளி, தலைவலி, தொடக்கம் நோய், எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு ஆபத்தான சுவாச நோய் வரை பாதிப்பை ஏற்படுத்தி அநியாயமாக உயிரை இழக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. உலகமே இப்போது வீட்டுக்குள் தான் முடங்கி இருக்கிறது. கொரோனா பரவல் அதிகம் என்பதால் அனைவரும் வீட்டுக்குள் முடங்கி இணையம் மூலமே சுழல்கின்றனர். ஆனால் மனிதன் நினைத்தால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை. நம் இணைந்த கைகள் எதிர்த்து நின்றால் நாம் கொரோனாவை சமாதியாக்கி விடலாம். சுயசுத்தம் பேணுவதும், சமூக இடைவெளியை பேணுவதும், தடுப்பூசியை ஏற்றுக்கொள்வதும், முகக்கவசம் அணிவதுமே நாம் கொரோனாவிற்கு எதிராக பயன்படுத்தும் ஆயுதங்கள் ஆகும். இதுவும் கடந்து போகும் என்பதற்கிணங்க கொரோனாவும் நம்மை விட்டு கடந்து போகும். மீண்டும் நாம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என கூறி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.